அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நான் தேன்மொழி சந்திரசேகர், பிரணவ யோகால இருந்து. இப்போ காமனா எல்லா பக்கமும் திரும்பினாலும் கேட்டாலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிசிஓடி பிசிஓஎஸ், குழந்தை பேரு இல்லாம இருக்கிறது. அதாவது குழந்தை பேரு இல்லாமல் போகுதல்ங்கன்னு சொல்ல முடியாது, குழந்தை பேரு தள்ளி போகுதல். ஆமாங்க, பிசிஓடி பிசிஓஎஸ் கல்யாணம் ஆன லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்கா, ஒரு 22-23 ஏஜ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஒரு 10 வயசு பெண்ணில இருந்தே எல்லாருக்குமே இந்த பிசிஓடிங்கிறது இருக்கதான் செய்யுது. அதாவது இன்னும் தெளிவா சொன்னோம்னா, பாலூட்டி உயிரினங்கள் எல்லாத்துக்குமே இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்ங்கிற ப்ராப்ளம் இருக்கதா செய்யுது. அதை வந்து எப்படின்னா, நார்மலா இருக்கவங்களுக்குமே பிசிஓடி பிசிஓஎஸ்ங்கிறது ஒன்னு ரெண்டு இருக்கதான் செய்யும். அது அதுக்கு மேல அதிகம் போகும்போது தான் அந்த மாதவிடாய் தள்ளி போதல் பிரச்சனை உருவாது. அந்த மாதவிடாய் தள்ளி போகும்போது குழந்தை பேரும் தள்ளி போகுது. இதுதான் காமனா நடக்குது. ஆனா இப்ப அது ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அது வியாதி மாதிரியும் அதை பார்த்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. அதை பத்தி நிறைய யோசிச்சு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க டாக்டர் கிட்ட போறது, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா ஒருத்தங்களுக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த பிசிஓடி அப்படின்னா என்னன்னு பார்த்தரலாம். பிசிஓடி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் குறைபாடு. அதாவது இது ஒரு டிசீஸா அப்படின்னு கேட்டா கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிண்ட்ரோம். நம்மளுக்கு சுரக்க வேண்டிய ஹார்மோன், அதாவது பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு நார்மலா இருக்கும் போது எல்லாமே நார்மலா அதிகமாகும். ஆனா அந்த பெண் தன்மைக்கு உண்டான அந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைஞ்சு இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் பிரச்சனைகள், அந்த சினை முட்டை உடைந்து வெளியேறுதல் எல்லாமே வந்து லேட் ஆகுது. இதுக்கு இன்னுமே ரெண்டு உதவி பண்ற ஹார்மோன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிட்யூட்ரியில இருந்து வர FSH, LS அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன்ஸ் தான். இந்த எல்லா ஹார்மோன்ஸும் சரிவர இயங்குச்சு அப்படின்னா நம்மளோட மாதவிடாய் சரியா இயங்கிட்டு வரும். அதே சமயத்துல அதுல ஏதாவது சில குறைபாடு, சில ஏதாவது வந்து அதிகமும் கம்மி ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை தடைப்படுது. அந்த மாதவிடாய் தள்ளி போகும்போது சினை முட்டை வந்து சரியா வெடிச்சு வெளியேறலங்கிறது அர்த்தம். அது வெளியேறாம உள்ளுக்குள்ளேயே தங்கிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டா ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை கட்டிகள், இல்லைனா பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது என்னங்க, தீக்கவே முடியாத பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாமே யோசிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து நம்மளோட ஃபுட்டுலயும் நம்மளோட லைஃப் ஸ்டைல்லயும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை ஈஸியா நம்ம ரெக்கவர் ஆகி வெளியே வர முடியும். இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது, ரெகுலேட்டிங் டேப்லெட்ஸ் தான் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம், பட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் எங்கேயோ விட்டுரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மெடிசன் ஓரியன்டா போகாம நம்ம வீட்லயே எப்படி இதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இதுல உங்களுக்கு நான் வந்து தெளிவா சொல்ல போறேன். லேடிஸ் எல்லாருமே இப்ப பொதுவா ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், நான் முதற்கொண்டு நம்மளுக்கு முதல் அளவுக்கு இருந்த அளவுக்கு உடல் உழைப்பு இப்ப கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நம்மளோட உடல் அளவுல வேலைகள் செய்யணும். அது செய்யற இந்த வீட்டு வேலைகள், நான்லாம் துணி துவைக்கிறேங்க, அது பண்றேன் இது பண்ற, அதெல்லாம் பத்துமானா பத்தாது. நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பைய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் அந்த ஹார்மோன் குறைபாடுகளை சரி பண்றதுக்கு உண்டான முறையான பயிற்சிகள், யோகாலேயே வந்து நிறைய ஆசனங்கள், நிறைய முத்ர பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கண்டிப்பா நம்ம வந்து செய்யணும். இன்னொன்னு, நம்மளோட உணவு பழக்க வழக்க முறைகளை வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். பெருசா ஒரு தவறான அடுத்த மாசத்திலேயே நடக்கக்கூடிய விஷயம், அடுத்த ஒரு வருஷம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்குள்ள நம்ம உடம்பு எந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியா, நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு ஹாப்பினஸா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மள ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் பண்ணிட்டு நம்ம எல்லா விஷயங்களையும் தொடங்க ஆரம்பிக்கணும். ஓகேங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபுட்ல அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்போது இதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆக முடியும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம்.
இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் விஷயமா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இப்ப நிறைய அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பதிலா நம்மளுக்கு ரொம்பவுமே இயற்கையில கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி. நல்ல ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் நல்ல பச்சை தண்ணி தான். உங்களை வந்து சுடுதண்ணியும் நான் எதுவுமே குடிக்க சொல்ல, நார்மல் வாட்டர் ஒரு டம்ளர் அளவு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிக்குங்க. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே பாதாம் இல்லைன்னா வெந்தயம், வெந்தயம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அப்புறம் இல்லைன்னா கருப்பு உலர் திராட்சை, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழம், இதுல ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க காலையில உங்களோட ஃபர்ஸ்ட் மீலா வந்து அதாவது முதல் உணவா வந்து நீங்க எடுத்துக்கணும். இந்த இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். இப்ப யாருமே வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. நம்ம பாட்டில இருந்து எல்லாருமே ஒரு சொல்ற விஷயம் என்னன்னா, ஏன் எப்ப பார்த்தாலுமே வந்து தலையை காய வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தலைக்கு எண்ணெய் வைங்க எண்ணெய் வைங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் இவங்களுக்கு இது வேற வேலையே இல்லடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து வந்துட்டோம். பட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் அது நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி. பெண்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மாதவிடாய் முடிஞ்சு உங்களோட பீரியட் முடிஞ்சு அந்த லாஸ்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் தேய்ச்சு நல்லா வந்து நீங்க குளிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். நம்ம உச்சந்தலையில தான் வந்து பாத்தீங்கன்னா உச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த உச்சி வந்து நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த மூடு பாத்துருக்கீங்களா, உச்சி நல்லா அந்த இடம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மூடு இருக்குல்ல 1.5 to 2 வயசு ஆகும். அந்த உச்சியிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழேதான் அந்த பிட்யூட்ரி கிளான்ஸ் இருக்கு. அந்த பிட்யூட்ரி கிளான்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த சுரப்பிகள் தான் நம்மளோட அந்த மாதவிடாயை சரிப்படுத்தக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து சுரந்து நம்மளோட மாதவிடாயை வந்துட்டு முறையா நடக்க வைக்குது. நம்மளோட குழந்தைக்கு உண்டாகட்டும் நம்மளோட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடியது அந்த பிட்யூட்ரி சுரப்பில இருந்து வரக்கூடிய சுரப்பிகள் தான். அந்த அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல நம்மளோட உச்சந்தலையிலிருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்மளால ரெகுலரா எண்ணெய் தேய்க்க முடியலன்னா கூட 15 நாளுக்கு ஒரு டைம் கண்டிப்பா எண்ணெய் தேய்க்கணும். அப்படியும் முடியாதவங்க லேடிஸ் வந்து கண்டிப்பா வந்து அந்த பீரியட்ஸ் டைம் உங்களுக்கு முடிஞ்சு அந்த 3வது நாள் வந்து நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நீங்க டெய்லி 3 வேளை வந்து சாப்பாடு நம்ம நார்மலான ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரத்துல 3 நாள் அல்லது 2 நாள் ஏதோ ஒரு வேளை நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து ஃப்ரூட்ஸா எடுத்துக்கலாம். அது எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி இந்த ஃப்ரூட்ஸா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் வரும்போது எல்லாருக்குமே ரெகுலரா இருக்கக்கூடிய பிரச்சனை வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அக்குள் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருமை படிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து முடிகள் வந்து எல்லாமே வளர ஆரம்பிச்சிருக்கும். அங்கங்க வந்துட்டு முடி அதிகமா வளர ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிசிஓடி இருக்கனாலதான் இதோட பிரதிபலிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒன்னொன்னா நடந்துட்டு வருது. அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். 3 வாரத்துல 3 நாள் ஏதோ ஒரு வேலை மார்னிங்கோ இல்ல வந்து மதியத்துக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கோ இந்த 3 வேளை சாப்பாட்டுல ஏதோ ஒரு வேலைக்கு பதிலாக வந்து நீங்க ஃப்ரூட்ஸா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இந்த இப்ப நான் சொன்ன இந்த ஒரு 3 விஷயத்த நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் குள்ள இந்த ப்ராப்ளம் ஃபுல்லா சரியாயிடும். அது மட்டும் இல்லாம நான் முதல்லயே சொன்னா நம்மளுக்கு முதல் இருந்த அளவுக்கு இந்த இப்ப வந்து உடல் இழப்பு கிடையாதுன்னு. அதுக்கேத்த மாதிரியான இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்ல இருந்து வெளிவரக்குண்டான ஆசனம் அந்த ஹார்மோன்களை கரெக்டா செயல்பட வைக்கக்கூடிய ஆசனங்களும் மூச்சு பயிற்சிகளும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றோம். அது எல்லாத்தையுமே வந்து நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இப்ப நான் போட்ட வீடியோ சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.